எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நியூஸ் சேனலு, விவாத மேடை இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்காக நாளைக்கு எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்றத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ டிஆர்பி ரேட் எகிறணும் அப்படின்றதுக்காண்டி மீடியாலாம் பயங்கரமாக கொந்தளிச்சு போய் இப்போ நடக்கிற தற்கொலைகளை வச்சு நீட் எக்ஸாம் தான் காரணம், நீட் எக்ஸாமை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில அரசியல் வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான் வந்து சொத்து. அதை விட்டுட்டு அவங்க 7 லட்சம் கொடுக்குறாங்க, 6 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடாதீங்க. இன்னைக்கு நீட் இல்லைன்னா பல வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு இருக்குது, அதை முத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் தம்ப்னெயிலில் ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தேன், தற்கொலைகளை தூண்டும் ஊடகங்கள்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க சொல்கிறேன். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் எழுத போகிற ஒரு பையன் தற்கொலை பண்ணுறான். என்னமோ அவன் வந்து தியாகி ரேஞ்சுக்கு, அவன் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் அவனுக்கு வந்து ஐயோ நீட் எக்ஸாம்னால தற்கொலை பண்ணிட்டாரு, நீட் எக்ஸாம் அச்சத்துனால இப்படி ஆயிடுச்சு, அவர் எவ்வளோ மன அழுத்தத்தை காண்டிருப்பார், எவ்வளோ மன உளைச்சல் காலாயிருப்பாருன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசி பேசி விவாத மேடை நடத்தி அதுக்கப்புறம் ஒரு சில அரசியல் கட்சிகள்லாம் அவங்களுக்கு போய் காசு கொடுக்குற அளவு வந்துட்டாங்க. எதுக்கு தற்கொலை பண்ணதுக்கு 7 லட்சம் 6 லட்சம் கொடுக்குற அளவு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நானே பார்க்குறேன் இந்த நியூஸை, நான் வந்து நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் வந்து அந்தளவு சரியாக படிக்கலை, என் மனசில் வந்து ஒரு ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்குது, ஐயோ நான் பாஸ் ஆயிடுவேனா இல்லையா, எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த நியூஸை பார்த்தோன்னே என் மனசில் தோணுது, பரவாயில்ல தற்கொலை பண்ணால் இவ்வளோ பெருமைப்படுத்துவாங்களா, காசு வேற கொடுப்பாங்களா, ஸோ எதுக்கு நம்ம இருந்துக்கிட்டு நம்ம அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்க தோணும். உண்மையிலே நல்ல ஊடகவாதியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக காரியத்தில் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி நீட் இல்லைன்னா பல விஷயங்கள் இருக்குது, நம்ம மாணவர்களால் சாதிக்க முடியும், நீங்கள் தான் நாளைக்கு நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம், அப்படி விட்டுட்டு நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த தப்பை எடுத்துரைக்காம அதை விட்டுட்டு இப்படிலாம் வந்து ஒரு குளோரிஃபை பண்ணுற மாதிரி தற்கொலையை பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசினா என்னங்க நியாயம். அது நாளைக்கு நீட் எக்ஸாம் நடக்கும் போது இப்போ உட்காந்து விவாதம் எடை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் அறிவு தரமாக பண்ணுறாங்களா அவங்க? அவங்களுக்கு வந்து ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மாணவர்கள் நல்லா இருக்கணும், மாணவர்கள் கம்மியான குறைவில் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆசை கிடையாது. மீடியாவுக்கு அவங்களோட டிஆர்பி ரேட்டு எகிரணும். ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்தை போட்டால் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க, டிஆர்பி ரேட் எகிரும்னு தெரியும். அதனால யார் எப்படி போனால் என்ன, எத்தனை கொலை நடந்தால் என்ன, நாங்கள் வந்து இதை பற்றி பேசுவோம், அதுதான் மீடியா பண்ணுற வேலை. இன்னொன்று என்னென்னா, அரசியல் கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சில பேர் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, ஐயோ தற்கொலை நடந்துச்சு இதை வச்சு நம்ம வந்து இதை பெரிய விஷயமாக்கலாம், இதை இந்த 5 லட்சம் 6 லட்சத்தை கொடுத்து ஓட்டா நாளைக்கு வந்து வாங்கலாம்ல, எப்படி இதை போய் எப்படி சும்மா விட முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இதை அப்படியே இஷ்யூ ஆக்கி போயிட்டே இருக்காங்க. நாளைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருக்குமே அக்கறை இல்லை. அதில் ஒரே ஒரு அரசியல் தலைவரை மட்டும் நான் பாராட்டுவேன், விஜயகாந்த் அவர்கள் தான் ரொம்ப பொறுப்பான, இந்த விஷயத்தில் எதுவுமே அரசியல் கலக்காமல் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி தற்கொலை வந்து எதுக்குமே தீர்வு இல்லை, இன்னைக்கு நீட் இல்லைன்னா எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு, அதை விட்டுட்டு மாணவர்கள் வந்து தற்கொலை அப்படி பண்றது வந்து அது என்னைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ அடுத்த மாணவர்களாவது நல்லா வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல இருந்து தெரியுது அவர் ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இதையே ஒரு சில கட்சிகள் வந்து நீட்னாலதான் வந்து தற்கொலை பண்ணாங்க, நீட் வந்து தேர்வே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட தற்கொலையே கிட்டத்தட்ட 800க்கு மேலே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் எழுத முடியாமல், +2 எக்ஸாமை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல் 10th எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள், அதுக்கடுத்து +2 எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள். ஏன் பிறந்ததுலேருந்து +2 வரைக்கும் எக்ஸாமே வைக்காதீங்க, பிறந்த குழந்தைக்கு என்ன டிகிரி வேணும்னு கேட்டு லாயரா லாயர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் கொடுத்துருங்க. ஸோ அப்படி தானே நீங்கள் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதை மட்டும் பேன் பண்ணுங்க பேன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எப்படிங்க எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணாமல் விடுவீங்க? ஸோ இந்த நீங்கள் வந்து நினைக்கலாம், இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் தற்கொலையை வந்து இந்த மாதிரி வந்து பேசுது, பாவம் அந்த குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம். நான் என்றைக்குமே தற்கொலையை நியாயப்படுத்தவே மாட்டேன். ஸோ தற்கொலை அப்படின்றது என்றைக்குமே தீர்வாகாது, என்றைக்குமே நம்ம மனதைரியம் அப்படின்றது முக்கியம். ஏன் வாழ்க்கையில் எல்லாமே நினச்சதெல்லாம் நடந்துருமா, இன்றைக்கி படித்த இது படிக்கணும்னு நினச்சா அதுவே நன்னால் படிக்க முடியுமா, எத்தனையோ மாற்றங்கள் ஆகலாம், அதுக்காண்டி தற்கொலை ஒரு தீர்வாக முடியுமா? இதுதாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது. இன்றைக்கி நினைக்கிறது நடக்காமல் போகலாம், இதே மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ இடையூறுகள் வரும். ஸோ இதுக்கெல்லாருமே தற்கொலை பண்ணிகிட்டு இருந்தால் எத்தனை தற்கொலைகள் பண்ணுறது? ஸோ அதனால் மனதைரியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளால் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா எத்தனையோ ஆப்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு
தற்கொலையை என்றைக்குமே நான் நியாயப்படுத்தவே மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அந்த மாணவர்கள் பண்ணது தப்பு தான். ஸோ நீட்டையே நீங்கள் காரணம் காட்டினாலும் அந்த மாணவர்கள் பண்ணது தப்பு தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நீட்டில் வந்து 2000 அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கட்டும், அது சரியில்லை இது சரியில்லை எல்லாம் ஓகே, ஆனால் அதில் இருக்க ஒரே பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நீட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு போகிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ் சீட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் போட்டியிட முடியும், 3000 சீட்ஸ்க்கு மட்டும்தான் போட்டி விட முடியும். ஆனால் இந்த நீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜ்லேயுமே சீட்ஸ் வந்து போட்டியிடலாம். ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து நம்ம ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் போட்டியிடக்கூடாது, எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டிடணும், தமிழ்நாட்டில் இருக்க சீட்ஸையும் தட்டி தூக்கணும், கிராமப்புற மாணவர்கள் அதே மாதிரி இந்தியாவில் இருக்க சீட்ஸையும் தட்டி தூக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மக்கள் மனதில் மாணவர்கள் மனதில் வளர்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு அவனுக்கு ஒரு எக்ஸாம்னாலே ஒரு பயத்தை கொண்டு போய் திணிக்கிறோம் நம்ம, ஐயோ இந்த எக்ஸாம்னால மன உளைச்சல், அந்த எக்ஸாம்னால மன உளைச்சல். ஸோ எக்ஸாமே ஹேண்டில் பண்ண தெரியாதவன் நாளைக்கு எப்படிங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரி ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காண்டி என்றைக்குமே மன உளைச்சல் ஆகக்கூடாது. தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. ஸோ எத்தனையோ தோல்விகள் வரலாம், நம்ம தோல்வி வந்து அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ண தான் வெற்றி வந்து பக்கத்தில் வருது அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ அதை விட்டுட்டு எந்த ஒரு கஷ்டமே படக்கூடாதுன்னா எப்படிங்க? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் பெற்றோர்களை நான் சொல்வேன். ஏன்னா பெற்றோர்கள் வந்து இப்போலாம் மொதல் மாதிரி வந்து பிள்ளைங்களை கஷ்டம் கொடுத்து வளர்க்கணும் அந்த மாதிரி நினைக்காம, ஐயோ என் பிள்ளை வந்து நான் தாங்காமல் பார்த்துக்கணும், ஐயோ கால் தரைப்படாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்லி பிள்ளைங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை செஞ்சாதான், அந்த செயலை செஞ்சாதான் அதுக்கான பலன் அப்படின்றது ரொம்ப நாள் வந்து நீடிச்சிருக்கும். எதுவுமே ஒரு விஷயம் ஈஸியாக நோகாமல் கிடைக்கும் போது அந்த விஷயம் வந்து என்றைக்குமே பெர்மனெண்ட்டாக இருக்காது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்துலையுமே கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ண தைரியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே வெற்றி அப்படின்றது பக்கத்தில் வரும். எத்தனையோ பேர் நினச்சி பாருங்கங்க, கை கால் இல்லாமல் அவங்களாம் வந்து சாதிக்கலையா, நம்மளுக்காவது உடம்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்கள் தான் வருது, ஆனால் சில பேர் எத்தனை பேர் பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கிறாங்க. ஸோ கை கால் சுகம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்ம முன் உதாரணமாக எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணம் தோணும் போது கூட அவங்களாம் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க, அப்படி இருக்கப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் கஷ்டமா அப்படின்ற மாதிரி நினைக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு, அதுவும் இந்த தப்பான முடிவை ஊக்குவிக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஸோ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சில பேர் வந்து இந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படிலாம் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து கேன்சல் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் நீட் ஒழிக அப்படின்ற குரலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்க பல ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் அவங்க பாட்டுக்கு தான் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஸோ எது எப்படி, ஆனால் இப்போ மாணவர்கள் வந்து ஓரளவு தெளிஞ்சு நம்ம வந்து டாக்டர் ஆனோம்னா இந்த நீட் அப்படின்ற விஷயத்தை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அளவு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் நீட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 110 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் அதை விட இன்க்ரீஸ் ஆக போகுது. இதே மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 மார்க் தான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்தளவு வந்து மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ வந்து போட்டேன் நீட்டுக்கு, அத்தனை மாணவர்கள் வந்து டவுட் கேட்குறாங்க, எனக்கு வந்து இப்படி சொல்லுங்கக்கா எவ்வளோ கட் ஆஃப்க்கா எடுக்கணும், என்ன ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவு அவேர்னஸ் கிடச்சி அடுத்து வந்து நம்மளுக்கு இதுதான்ப்பா வழி, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க மாணவர்கள். அப்படி நிலைமைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ரிப்பேர்னஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த மாணவர்கள் மனசில் போய் தப்பான விதையை வந்து என்றைக்குமே விளக்கக்கூடாது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீடியாவை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. நீங்கள் நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து அதை எழுதிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நான் வந்து நான் முன்னேறுவேனா இல்லை கீழே விழுந்துருவேனா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ரிலாக்ஸாக எழுதிட்டு வாங்க. ஸோ நமக்கு பல வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு, பின்னாடி வந்து நமக்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை மொதல் வந்து மனசில் தைரியப்படுத்திக்கிட்டு போய் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுருங்க. இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுருங்க. ஸோ இன்னைக்கு நீட் எக்ஸாம் நாளைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போதுன்னா இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா அது எந்தளவு வந்து அரசியலாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம மாணவர்கள் வந்து ஒரு கரெக்டான முடிவை எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னதை, இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட் சொன்னதை வந்து மனசில் நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான முடிவை என்றைக்குமே நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள்.